மகிழ்ச்சியான செய்தி, நீரஜ் சோப்ரா வென்றுவிட்டார். இந்தியா தனது முதல் பதக்கத்தை, முதல் தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இந்தியா தங்கத்தை வென்றிருக்கிறது. 6 பதக்கங்கள் வென்றிருந்த நிலையில் தற்பொழுது இந்தியா தங்கப் பதக்கத்தை வென்று 7 பதக்கங்கள் என்ற நிலையை எட்டியிருக்கிறது. 66வது இடத்தில் இருந்த இந்தியா தற்பொழுது 46வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. 87.58 மீட்டர் என்ற தூரத்தை நீரஜ் சோப்ரா அதிக தூரமாக எறிந்திருந்தார். அந்த தூரத்தை எந்த நாட்டு வீரரும் எட்டவில்லை என்று பார்த்திருந்தோம். 6 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் நீரஜ் சோப்ரா வெற்றியடைந்திருக்கிறார். இந்தியா தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறது. தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார் நீரஜ் சோப்ரா. ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த நீரஜ் சோப்ரா தங்க மகனாக தற்பொழுது வாகை சூழுகிறார். ஒலிம்பிக் தடகளத்தில் சுதந்திர இந்தியா முதல் தங்கப்பதக்கத்தை வென்று சாதித்திருக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் 7 பதக்கங்களை இந்தியா வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தற்பொழுது நீரஜ் சோப்ரா இந்தியாவிற்கான முதல் தங்கப் பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார். நமது செய்தி அறையில் செய்தியாளர் ஹேமா இணைந்திருக்கிறார். ஹேமா, இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கூடுதல் விவரங்கள் என்ன? ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம்னே சொல்லலாம். முதல் தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கோம், அதிலும் தடகளத்துல முதல் பதக்கம், அதுவும் தங்கப் பதக்கமா வென்றிருக்கோம். நீரஜ் சோப்ரா நம்மள கைவிடல அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 ரவுண்ட்ஸ்ல அதிக ஹையஸ்ட் ஆவரேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 87.58 அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, ரெண்டாவது ரவுண்ட்ல போட்ட அந்த த்ரோ தான் பெஸ்ட் ஆவரேஜா இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக செக் குடியரசு, மூன்றாவதும் செக் குடியரசு, நான்காவது இடத்துல ஜெர்மனி, ஐந்தாவது இடத்துல பாகிஸ்தான் இருக்காங்க. நீரஜ் சோப்ரா ஒரு பெரிய ஹிஸ்டரியே படைச்சிருக்காருனே சொல்றான். இங்க நம்மளோட செய்தி அறையிலையும் அதோட உற்சாகம் வந்து கொஞ்சம் கூட குறையில பூங்கொழி. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு கொண்டாட்டங்கள் இங்க போயிட்டு இருக்கு. நீங்க காட்சிகள்லயும் பார்க்கலாம். செய்தி அறையில நம்மளுடைய செய்தி பிரிவு சேர்ந்த ராஜா இருக்காரு, அவர்கிட்ட கூடுதலா கேட்கலாம். ராஜா சார், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணம்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல், அதுவும் அத்லீட்ல ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி சார் பார்க்கலாம்? மிகச்சிறந்த வெற்றியை இந்தியா ஈட்டி இருக்கிறது. ஒரு சரித்திர சாதனையை இந்தியா ஈட்டி இருக்கிறது. மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலில் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஹரியானா மாநிலத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக முதல் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார் நீரஜ் சோப்ரா. கடந்த 3 மாதங்களாக ஐரோப்பிய நாடுகளிலே தொடர்ந்து பயிற்சி எடுத்து வந்த அவருடைய பயிற்சி இன்று பலனை தந்திருக்கிறது. 87.58 மீட்டர் தூரம் அளவு வீசி அவர் தங்கத்தை வென்றிருக்கிறார். டோக்கியோவின் சீதோஷண நிலை அதை பார்க்க வேண்டும். டோக்கியோவின் சீதோஷண நிலைக்கு ஏற்ப அந்த ஈட்டியை வீசி எறிவது அத்தனை எளிதல்ல. அதை அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கலந்து தற்போது தங்கத்தை வென்றிருப்பதை அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏமா, மிக சிறப்பான ஒரு வெற்றி. ஒரு 100 கால தடகள வரலாற்றிலே இந்தியா முதல் தங்கத்தை பெற்றிருக்கிறது, சுதந்திர இந்தியா பெற்றிருக்கிறது. கொல்கத்தாவைச் சேர்ந்த பிரிட்டிஷ் வம்சாவளியைச் சேர்ந்த நார்மன் பிரிச்சர் 1900 வந்து பாரிஸிலே நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே வந்து 2 பதக்கங்களை 200 மீட்டர் ஓட்டத்திலே, தடைதாண்டும் ஓட்டம் மற்றும் 200 மீட்டர் ஓட்டத்திலே வந்து பதக்கங்களை, இந்தியாவுக்கு வெள்ளி பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார். சுதந்திர இந்தியா தனது முதல் தங்கப் பதக்கத்தை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை நாம் தேசமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஹேமா, ராஜா சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆத்லீட்ஸில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் மெடல், அதுவும் கோல்டு மெடலாக வாங்கியிருக்கோம். லேட்டாக வாங்கணும், லேட்டஸ்ட்டாக வாங்கணும்னு சொல்கிற மாதிரி கோல்டு டேரெக்டாக அடிச்சிருக்கோம். இப்போ ஜாவ்லின்ல இப்போ நீங்கள் மேட்சஸ் பார்த்தோம், நம்ம 6 ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப டஃப் ரவுண்டாக தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இதில் ரெக்கார்டு பிரேக் பண்ண பிளேயர் அண்ட் இப்போ இந்த மேட்சை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த வெற்றியை நீரஜ் சோப்ரா மிக எளிதாக பெற்றுவிட்டார் என்று சொல்ல முடியாது. ஒரு மிக கடினமான 3 மாத காலம் ஐரோப்பிய நாடுகளிலே தொடர்ந்து அவர் தொடர்ந்து போட்டிகளிலே பங்கேற்று வந்தார். முன்னதாக போட்டி தொடங்கும், அது ஒலிம்பிக் போட்டி தொடங்குவதற்கு சில வாரங்களுக்கு முன்பாகவே, அதாவது 1 மாத காலகட்டத்திற்கு உள்ளாகவே போலந்தில் நடைபெற்ற போட்டியில் வந்து ஜெர்மனியைச் சேர்ந்த செபஸ்டியன் பெட்டர் 97.76 மீட்டர் தூரம் அளவு வீசி எறிந்து உலக சாதனையை படைத்திருந்தார். அந்த உலக சாதனையாளரோடு போட்டி போட வேண்டிய ஒரு சூழல் மற்றும் ஐரோப்பிய சாம்பியன்களோடு போட்டி போட வேண்டிய ஒரு சூழல், இத்தனைக்கும் மத்தியில் அவர் பதக்கம் வெல்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, எப்படியாவது ஒரு குறைந்தபட்சம் வெண்கல பதக்கத்தை வென்று விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது, அது தங்கமாக மாறியிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை ஈட்டி கொடுத்திருக்கிறார் என்ற வகையிலே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹேமாட்,
பொங்கலே நீங்களே கேட்டிருப்பீங்க ஒரு சரித்திர பதக்கம் இதுனே சொல்லலாம் தங்க பதக்கம் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் கண்டிப்பா இதல நீரஜ் வந்து தங்க பதக்கம் வென்று தருவார்ன்ற கண்டிப்பா இந்த பதக்கத்தை நம்ம கடச்சிருக்கு இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமா இருக்கு பொங்கலே மூன்று சுற்றுகள் முடிந்த பிறகு நான்காவது சுற்றிலும் ஐந்தாவது சுற்றிலும் அவர் ஃபவுல் என்ற ஒரு நிலையை எட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது அது அவருடைய அழுத்தம் காரணம் சொல்லலாமா அது அழுத்தம் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது பொங்கலி ஏன்னா முதல் ரவுண்ட்லயே அவர் வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சாரு அதனாலதான் வந்து முதல் ரவுண்ட்லயே வந்து எவ்வளோ ஹையஸ்டா த்ரோ பண்ண முடியுமோ அதை த்ரோ பண்ணாரு இரண்டாவது ரவுண்ட்லயோ அதை வந்து பெஸ்டா மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காகவே செகண்ட் ரவுண்ட்லயோ வந்து 87.58 அப்படியே மெயின்டைன் பண்ணாரு ஆவரேஜ்லயும் அவர் தான் இப்ப வரைக்கும் ஹையஸ்டா இருந்தாரு பொங்கலி அவருடைய போட்டி போட்ட வீரர்கள் பார்க்கும் பொழுது அடுத்தபடியாக செக் குடியரசை சேர்ந்தவர்கள் ஜெர்மனி வீரர் பாகிஸ்தான் வீரர் என்று மிக அதிகமான தூரம் எறிவதற்காக இவர்களும் போராடி வந்தாங்க இப்ப இது எவ்வளவு கடினமானதாக இருந்திருக்கும் கண்டிப்பா பொங்கலி ஏன்னா இது ரவுண்ட்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி ராஜா சார் முதலே குறிப்பிட்டிருந்தார் அதையும் நீங்க பாத்தீங்கன்னா 6 ரவுண்ட்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமான ரவுண்ட்ஸா கிடையாது நம்ம இந்தியாவை சேர்ந்த நீரஜ் வந்து அதை முதல்ல இருந்தே டாப்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து அவர் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே அந்த ஆவரேஜ் பெஸ்ட் ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு அடுத்தடுத்து வந்த பிளேயர்ஸும் வந்து அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்லலை நல்ல ஆவரேஜ் தரணுன்றதுக்காக பெஸ்ட் கொடுத்தாங்க அதில் நிறைய ஃபவுலும் ஏற்பட்டது கண்டிப்பாக நீரஜோட இந்த தங்க பதக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமா நம்மளுக்கு இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க